இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ப்ராபபிலிட்டி. ஏற்கனவே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம், அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ இந்த ப்ராபபிலிட்டி வீடியோவில் நம்ம ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் சம்ஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 மார்க் சம், ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டாஸிங் 3 காயின்ஸ் யூஸிங் ட்ரீ டயக்ராம். இது ரொம்ப சிம்பிளான சம். இந்த சம்மை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹெட்டு டெய்லு இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதிக்கிட்டோம். அந்த ஹெட்டில் நம்ம இப்போ ரெண்டாக பிரிக்கிறோம், ஹெட்டு டெய்லு. டெய்லை திரும்ப இப்போ நம்ம பிரிக்கிறோம், ஹெட்டு டெய்லு. திரும்ப இப்போ பிரித்தது வந்திருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஹெட்லேருந்து ஹெட்டு டெய்ல், டெய்லேருந்து ஹெட்டு டெய்ல், அடுத்த ஹெட்லேருந்து ஹெட்டு டெய்ல், டெய்லேருந்து ஹெட்டு டெய்ல், நம்ம வந்து ஒரு ட்ரீ டயக்ராமை நம்ம வந்து பிரிக்கிறோம். இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த போர்டில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த ட்ரீ டயக்ராமை போடணும். இது போல் போடும்பொழுது நமக்கு 2 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். அடுத்த சம் போலாமா? அடுத்த சம்மில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இஃப் ஏ இஸ் அன் ஈவெண்ட் ஆஃப் ஏ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் சச் தட் பி ஆஃப் ஏ எஸ் டு பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு 17:15 அண்ட் என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 640 தென் ஃபைன் பி ஆஃப் ஏ டேஷ் அண்ட் என் ஆஃப் ஏ. கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ டேஷ் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது என்ன கொடுத்துருக்காங்க, 17:15. நம்மளை இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி ஆஃப் ஏ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஷியோலேயே கொடுத்துருக்காங்க 17, பி ஆஃப் ஏ டேஷ் வந்து பார்த்திங்கனாக்கா 15. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோனாக்கா 32. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 17/32. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பி ஆஃப் ஏ டேஷ் என்னது, 15/32. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது பி ஆஃப் ஏ டேஷ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஆஃப் ஏ நமக்கு தெரியும் 17/32, பின்னாடி இருக்கக்கூடிய 15 தான் என்னது, பி ஆஃப் ஏ டேஷ். பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு 15/32. நம்ம அடுத்தது நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என் ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா, என் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சது பி ஆஃப் ஏ தெரியும், பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன, 17/32. நார்மலாக பி ஆஃப் ஏன்றதை எப்படி போடுவோம்னு பார்த்தாக்கா, என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 640, அது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனாக்கா பி ஆஃப் ஏ என்ன இருக்குது, 17/32. நமக்கு என் ஆஃப் எஸ் தெரியும் 640. இந்த 32 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 640 வரும்னு பார்த்தீங்கன்னா, 20 மல்டிப்ளை பண்ணால் 640 வரும். அதே 17 20 மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, 340. ஸோ கீழே எந்த வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே வேல்யூவில் மேலே 17 மல்டிப்ளை பண்ணுறோம், வி ஆர் கெட்டிங் 340. தேர் ஃபோர் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 340. நெக்ஸ்ட் சம் கொஸ்டினை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுப்போம். ஏ காயின் இஸ் டாஸ்ட் த்ரைஸ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ். ஒரு காயினை 3 வாட்டி த்ரைஸ் பண்ணுறாங்க, அதாவது டாஸ் பண்ணுறாங்க. அப்படி டாஸ் பண்ணாக்கா அடுத்தடுத்து டெய்ல் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் வந்து க்வெஸ்சன். சரி, ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுமா? ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் 3 காயின்ஸ் நம்ம எழுதணும். நிறைய பேர் அதை டைரெக்டாகவே சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் 3 காயின்ஸ் எழுதுவீங்க. எழுத தெரியாதவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 காயின்ஸை மர்ஜ் பண்ணி எழுதி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் 3 காயின்ஸை மர்ஜ் பண்ணி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 காயின்ஸை எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஹெட்டு டெய்ல், ஹெட்டு டெய்ல். இப்போ இந்த ஹெட்டு டெய்லையும் ஹெட்டு டெய்லையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். அப்படி ஃபஸ்ட்டு ஹெட் எடுத்துனா அடுத்தது இருக்கக்கூடிய ஹெட்டு டெய்ல் கூட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹெட்டு 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 டெய்லு, அடுத்தது டெய்ல் எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணுறேன். டெய்ல் ஹெட்டு டெய்லு டெய்லு. ஸோ நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் 2 காயின்ஸ் கிடச்சிருக்கு. அது கூட இன்னொரு ஹெட்டு டெய்லை நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோனாக்கா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் 3 காயின்ஸ் நமக்கு கிடச்சிரும். சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் 3 காயின்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஹெட்டு 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 டெய்லு ஹெட்டு 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 டெய்லு டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்ல் ஹெட்டு டெய்லு டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்லு 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 டெய்லு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எச்சை சேர்த்துக்கிறோம், அடுத்தது லைனாக டீயை சேர்த்துக்கிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் 8 கிடச்சிரும். என் ஆஃப் எஸ் வந்து நமக்கு 8 கிடைக்கும்.
இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி சாரி வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டூ கன்சிக்யூட்டிவ் டெயில்ஸ். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டூ கன்சிக்யூட்டிவ் டெயில்ஸ். கன்சிக்யூட்டிவ் டெயில்ஸ்னால் டெய்லும் டெய்லும் பக்கத்து பக்கத்தில் இருக்கணும், அதான் வந்து கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏ ஈக்குவல் டூ, மொதல் சாம்பிள் ஸ்பேஸில் போய் பார்ப்போம் எது எதெல்லாம் அடுத்து அடுத்து வந்திருக்குன்னு. டெய்லு டெய்லு ஹெட் வந்திருக்கா, ஹெட் டெய்லு டெய்ல் வந்திருக்கா, டெய்லு டெய்லு டெய்ல் வந்திருக்கு, வேறு எங்கேயும் டெய்ல் டெய்ல் பக்கத்து பக்கத்தில் இல்லை. ஸோ ஏ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம், டெய்லு டெய்லு ஹெட்டு, ஹெட்டு டெய்லு டெய்லு, டெய்ல் 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 நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே ஏவோட வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ என் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ. ஓகே, இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது என் ஆஃப் ஏ இல்லை பி ஆஃப் ஏ. அப்போ பி ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வந்து த்ரீ, என் ஆஃப் எஸ் வந்து எயிட். ஸோ ஆன்சர் வந்து 3/8. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம், இஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2/3, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 2/5, பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 1/3, தென் ஃபைன் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நமக்கு பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் பி கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி. பி ஆஃப் ஏ அதனுடைய வேல்யூ 2/3, பி ஆஃப் பி அதனுடைய வேல்யூ 2/5, பி ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன 1/3. 2/3 ப்ளஸ் 2/5 மைனஸ் 1/3, இது மூணுத்துக்கும் எல்சிஎம் பார்த்தோன்னா 5 3s are 15, எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கிடைக்கிது 15. இப்போது கீழே வந்து 15 இருக்குது, மேலே நம்ம வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ கீழே இருக்கிறது வந்து 3, அப்போ 3-ஐ 5-ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும், அதே 5-ஐ மேலே 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10. அடுத்தது 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும், 3-ஐ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும், அதே 3-ஐ மேலே மல்டிப்ளை பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் 3 2s are 6. லாஸ்ட் வேல்யூ 3 இருக்குது, 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும், 5. அதே 5-ஐ நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 5 1s are 5. ஸோ 10 plus 6 16 16 minus 5 is 11, கீழே வந்து 15. ஸோ த ஆன்சர் இஸ் 11/15. அடுத்த 2 mark பார்க்கலாமா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுப்போம். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட் ஏ இஸ் 0.5 அண்ட் தட் ஆஃப் பி இஸ் 0.3. இஃப் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் நெய்தர் ஏ நார் பி ஹேப்பன். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட் ஏ, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஏவுக்கான வாய்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 0.5 சொல்லியிருக்காங்க. அதே பிக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 0.3 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஏவும் பியும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏ இல்லைன்னா பி இது ரெண்டுத்துலேயும் அதை நிகழ்வு நடக்காததற்கான வாய்ப்பு கேட்குறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் நெய்தர் ஏ நார் பி ஹேப்பன். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா நம்ம வந்து பி ஆஃப் ஏ அப்படியே எழுதிக்கலாம், நடக்காது அப்படின்னு சொல்லும்போது பி ஆஃப் ஏ டேஷ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதனுடைய, இப்போ நார் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கிறதால நம்ம வந்து யூனியன் எடுத்துக்கிறோம், பி ஆஃப் ஏ டேஷ் யூனியன் பி ஆஃப் பி டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 1 minus P of A plus P of B. பி ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 0.5, ப்ளஸ் பி ஆஃப் பியோட வேல்யூ நமக்கு தெரியும் 0.3. 0.5 0.3 நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா 0.8. 1-லிருந்து 0.8 நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன 0.2. ஒரு பல 80 பைசா போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 20 பைசா தான் இருக்கும். அதே போல் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1-லிருந்து 0.8 நம்ம மைனஸ் பண்ணோன்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குது 0.20. நெக்ஸ்ட் 2 marks சம், த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ அண்ட் பி அக்கர் இஸ் 0.6. இஃப் ஏ அண்ட் பி அக்கர் சைமல்டேனியஸ்லி வித் ப்ராபபிலிட்டி 0.2, தென் ஃபைன் பி ஆஃப் ஏ டேஷ் ப்ளஸ் பி ஆஃப் பி டேஷ். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
P of A union B கொடுத்துருக்காங்க 0.6 அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து இதில் அக்கர் ஆகுது. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 0.6. ஏ அண்ட் பி அக்கர் சைமல்டேனியஸ்லிக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.2. அப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 0.6, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0.2. ஏ யூனியன் பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏ பி இதில் குறைஞ்சபட்சம் ரெண்டில் ஒன்று நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ இன்டர்செக்ஷன் பின்றது ஏ பி ஒரே நேரத்தில் வந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒரே நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நிகழ்ந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பி ஆஃப் ஏ டேஷ் ப்ளஸ் பி ஆஃப் பி டேஷ். இதில் பி ஆஃப் ஏ டேஷ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் ஏ யூனியன் பி. பி ஆஃப் பி டேஷ் அப்படின்றது 1 - பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ நம்ம வந்து கொஸ்டினில் என்ன பார்த்துருக்கோம், பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1 - பி ஆஃப் ஏ யூனியன் பி நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம், 1 - 0.6 தட் இஸ் ஈக்குவல் டு 0.4. இங்கே வந்து 1 - பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1 - 0.2 தட் இஸ் ஈக்குவல் டு 0.8. இப்போ 0.4 0.8 நம்ம ஆட் பண்ணோனாக்கா வி ஆர் கெட்டிங் 1.2. ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா உங்களுக்கு அந்த வீடியோ தொகுப்புகள் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்க கூடயும் இந்த சம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.